எப்பா ஒரு 4-5 மாதமாக என்னால் வீடியோவே போட முடியல காய்ஸ், பிகாஸ் என்னோடய கோப்ரோ வந்து நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோ வந்து கண்டினியூஸாக போட முடியல. இனிமே வந்து ஓரளவு வீடியோஸ் வந்துட்டுருக்கோம் நம்ம சேனலில், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லோருக்கும் வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ட்ரூ டெஸ்டினேஷன்ஸ் சேனல். ஸோ நான் தான் உங்கள் கார்த்திக் ராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஃப்ரெண்டு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்காரு. ஸோ அவருக்காக ஒரு கோப்ரோ 8 வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வித்து பெல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 30,000 கிட்டே வருது. நான் லாஸ்ட்டாக அமேசானில் பார்த்தா கூட 28 சம்திங் ஏதோ இருந்தது. நாங்கள் வந்து வித்தவுட் பில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு 24,000 அப்படி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். இயர்லி மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம் ஒரு 8:30 போல். ஸோ அங்கே வந்து நம்ம கோவிட்னால இப்போ அவங்க லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஒரு 10:00 மேலே தான் அவங்க திறப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப நாள் கழித்து இந்த வியூ பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நான் ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன், கோப்ரோலாம் எடுக்கலை. சீக்கிரமாகவே ஒரு கோப்ரோ வாங்கணும் நம்மளுக்கும், பிகாஸ் இது பார்த்திங்கன்னா இப்போது இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம், பட் பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ ஷேக் ஆகுது. ஏதோ E-NS9R கேமராவில் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கிளாரிட்டியும் அவ்வளோவா இருக்காது. கோப்ரோனால் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம சேனலுக்கும் ஒரு கோப்ரோ வாங்குவோம். அப்படி இல்லைனா ஃப்ரெண்டு கோப்ரோ கூட இருக்குது, அதை அப்படியே கேரி பண்ணி அதனால் வீடியோஸ் வந்து நம்ம ரெகுலராக மேக் பண்ணலாம். நம்ம வாங்குற வரைக்கும் நம்ம ஃப்ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மவுண்ட் ரோடு கிட்டே வந்துட்டோம். மவுண்ட் ரோட்லேருந்து எலிஸ் ரோடு வந்து பக்கத்தில் தான் தெரியும் உங்களுக்கு, சென்னையில் இருந்தீங்கன்னா. ஸோ நம்ம அங்கே போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ், நாங்கள் நினச்ச மாதிரியே கரெக்டாக கடை இல்லை, ஒரு கடை கூட ஓப்பன் ஆகலை பார்த்தீங்களா. எல்லா கடையுமே 10:30 மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு ஓரமாக உட்காந்து நாங்கள் ரெண்டு பேரும், அவர் வந்து அவர் சேனல்களாக எடுத்துகிட்ருக்காரு, நான் வந்து ஒரு ஓரமாக உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லாமல், அப்புறமா ஒரு 10:30 போல் தான் கடைலாம் ஓப்பன் பண்ணாங்க. கோப்ரோ வாங்கணும், அதை வந்து நம்ம அப்படியே அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோப்ரோ வீல மற்றதெல்லாம் பார்ப்போம். வாங்க. இது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சீல்டு பேக். ஓகே, ஓ மை காட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பேட்டரி போட்டு பார்ப்போம். பாக்ஸில் பார்த்திங்கன்னா மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு பேட்ரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஒரு மவுண்ட், ஒரு சார்ஜர் பேட்ரி ஒன்று, இது ஒரு மவுண்ட் ஒன்று, சார்ஜர் ஒன்று. பேட்ரி போட்டு ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸ்டிக்கர் ஓகே, பர்ஃபெக்ட். உங்களுக்கு அந்த கிளாரிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெல்கம் பண்ணுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து கோப்ரோ 8 குவாலிட்டி. ஸோ இதில் வந்து நம்ம சில கலர் கரெக்ஷன் அதெல்லாம் நம்ம பண்ணணும். ஐ மீன் அந்த கோப்ரோ கலர் ஆப்ஷன் அண்டு இதோட செட்டிங்ஸ்லாம் வந்து சிலது மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு ப்ரோ. ஸோ அதனால் இதை வந்து அப்படியே நார்மலாக எப்படி இருக்கோ ராவாக இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஸோ இப்படி தான் இருக்கும் நார்மலாக கிளாரிட்டி. நம்ம வந்து செட்டிங்ஸ்லாம் மாற்றினோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நானுமே ஒரு கோப்ரோ வாங்கணும் கைஸ், பிகாஸ் அந்த ஒரு கோப்ரோ இல்லாததுனால தான் ரொம்ப ஒரு கஷ்டமாக போயிடுச்சு. எங்கே எங்கே போனாலும் வீடியோ எடுக்க முடியாத போயிடுச்சு. ஸோ ஒரு அர்ஜென்ட்னால சேல் பண்ணிட்டேன், சேல் பண்ணிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் நான், ஏன் விற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் கோப்ரோ ஹீரோ 4R இருந்தாலுமே அது கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் அதில்.
பட்டு இப்போ அந்த கோப்ரோ இல்லாததுனால நிறைய பிளேஸ் போனோம் பட் எதுவுமே என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ சீக்கிரமாகவே நம்ம இது ஒரு வழி பண்ணணும், இல்லைனா வந்து நம்ம சேனலில் வந்து 5 மாதம் கிட்ட வீடியோவே போடல, ரொம்ப டவுனாக போயிடும். 1 இயர் ஆக போகுது நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி. ஸோ எப்படியாச்சும் இதுக்கு எதனா ஒரு வழி பண்ணி ஆகணும் கைஸ். அண்டு என்னோடய கண்டென்ட் பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும். நான் வாயை திறந்து யார்கிட்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நான் இப்போலாம் கேட்குறதே கிடையாது, பிகாஸ் நம்ம கண்டென்ட் நல்லா இருந்தால் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ என்னோடய கண்டென்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். நம்ம ரைட்ஸில் பார்த்திங்கன்னா நான் நிறையவே செலவாகும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகணும், மானிட்டைஸ் ஆனால் தான் நம்மளுக்கு மணி வரும். ஸோ அதை தான் நம்ம ரைட்டில் யூஸ் பண்ணோம். ஸோ சீக்கிரமாகவே மானிட்டைஸ் ஆகணும்னு வேண்டிக்குவாங்க எனக்காக. ஃபைனலி நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்போ என்னை ட்ராப் பண்ணிட்டு ப்ரோ காஞ்சிபுரம் போனோம். ஸோ அந்த வீடியோ எண்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு சினிமாட்டிக் ஷாட் மாதிரி போடுறேன். ஸோ ஃபிலிம் மேக்கர்ஸ்க்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கோப்ரோ வாங்கலாமா வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்டை ட்ராப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது கார்த்திக் ராம். பாய்.